கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நம்ம ஜெபத்தை சரியாய் புரிந்து கொள்ளும்போது தான் வல்லமையாய் ஜெபிக்க முடியும். சரியாக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. சரியாக ஜெபம் பண்ணாதான் நமக்கு பதில்கள் சரியாய் வரும். ஆமென். என்ன இந்த ஏடிஎம் கார்டு மெஷினில் அந்த இப்போல்லாம் வந்து இப்படி உள்ளார போட்டு டிப் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து அது வேறு திசையில் வச்சு உள்ளார போட்டு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கார்டு கையில் இருக்குது, பாஸ்வேர்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் திசையை நீங்கள் மாற்றி போட்டு எடுத்தால் மெஷின் உங்களுக்கு வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஸோ பேங்க்கில் பணம் இருக்கலாம், பாஸ்வேர்டு தெரியலாம், ஆனால் கார்டை கரெக்டான திசையில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வேலை செய்யும். ஜெபமும் அது மாதிரி தான். ஜெபம் சரியான விதத்தில் செய்யப்படணும். நான் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறதுல நல்லது தான், ஆனால் அந்த ஜெபம் கரெக்டான விதத்தில் செய்கிறனா, வேத வசனத்தின் அடிப்படையில் செய்கிறனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதன்படியாய் நாம் புதிய உடன்படிக்கையின்படியாய் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய் வரும். ஸோ அதில் தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிற அநேக காரியங்கள் உண்டு. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம பரலோகத்தில் இருந்து நம் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், நம்ம பரம தகப்பன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அதிகாலை ஜெபத்தில் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம். கடைசியில் அந்த சிடியை ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் அந்த செய்திகளை வாங்கி தொடர்ச்சியாக கேட்கலாம். அது கேட்க முடியாதவங்க கேட்டு பயனடையலாம். அடுத்தது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம், இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், தேவ சித்தத்தை பற்றி நம்ம அறிஞ்சிக்கணும். தேவ சித்தம் என்றால் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற, உங்களுக்காய் வைத்திருக்கிற அவருடைய திட்டம். தேவனுடைய திட்டம் மிக சிறந்ததாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எந்த காரியமும் பிதாவின் சித்தத்தை விட மேலானதாய் இருக்கவே முடியாது. 1 யோவான் 2:17 வாசிக்க கேட்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இங்கே பார்க்கிறோம், இந்த உலகத்தின் ஆசைகளை பார்த்து அதன் அடிப்படையிலே ஒரு திட்டத்தை தங்களுக்காய் அமைத்து கொள்ளுகிறவர்கள், நான் விரும்புகிறேம்மா, நான் இப்படி விரும்புகிறேன், இப்படி எனக்கு இருக்கணும், அப்படி எனக்கு இருக்கணும்னு செய்கிறவங்களை காட்டிலும், ஏன்னா அந்த திட்டங்கள் ஒரு நாள் ஒழிந்து போகும்னு சொல்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான். God's will is the best. தேவ சித்தமே தலை சிறந்ததாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, God's will is the best. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற, நாம் எடுக்கிற அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய சுயமாய் எடுக்கிற எந்த தீர்மானங்கள், விருப்பங்கள், ஆசைகள் இவைகளெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தர் சித்தப்படி ஒரு மனுஷன் செய்யும்போது அவன் வாழ்க்கை மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் அதுக்கு முந்தைய 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேத வசனம் ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறது. 1 யோவான் 2:15-16. உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
இங்கே நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். அப்படின்னா உலகத்தில் என்ன இருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. தனக்கு விருப்பப்பட்டபடி வாழணும், அதான் மனுஷன் விரும்புகிறான். எனக்கு இது நல்லது படுது, ஆசையாக இருக்குது, நான் அப்படி போகிறேன் அப்படின்னு போகிறான். இல்லை, பெருமையோட அவன் மற்றவர்கள் முன்பாக தன் பேரை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக காரியங்களை செய்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் செஞ்சு ஒரு மனுஷன் அவன் எடுக்கிற முயற்சி எவ்வளோ பெரிய முயற்சியாக இருந்தாலும், அவன் என்ன சாதித்தாலும் கூட அது ஒரு நாள் அழிஞ்சு போய்விடும். ஆனால் யார் இந்த உலக காரியங்களை விட்டு விட்டு, ஆண்டவரே நான் என் மாம்ச சிந்தைப்படியாய், நான் நினைக்கிறபடியாக முடிவெடுக்க மாட்டேன், என் கண்ணுக்கு நல்லதுன்னு தோன்றபடியாக நான் முடிவெடுக்க மாட்டேன், நான் ஒரு பெரிய ஆளாகணும் அதுக்காக நான் சில காரியங்களை முடிவெடுத்து செய்ய மாட்டேன், மாறாக நான் உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் சித்தம் எதுவோ அதை எனக்கு செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்கும்போது சிறந்ததை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஸோ உலகத்தை அன்பு கூறக்கூடாது. அப்படின்னா உலக காரியங்களை வெறுக்கணும். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உலக காரியங்களும் வேணும், ஆண்டவர் எனக்கு செய்ய, அப்படி தான் நிறைய பேர் ஓடுறாங்க. அதனால் அதுவும் கிடைக்காது, ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்ய முடியாது. ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை, ஒரு வைராக்கியம். ஆசீர்வாதம் அப்படி சீப்பு கிடையாது, அப்படி தூக்கிப்பட்டு கிடைக்கிற மாதிரி கிடையாது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டோம்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆம், யாக்கோபு இரவெல்லாம் போராடுறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு சாப்பாடு கூட வேணாம், எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருந்தால் போதும், பசினால் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணும்னு வைராக்கியமாக நிற்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சிம்சோனை பார்க்குறோம், கண் காண்ட திசையில் போய் நான் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறான். அவன் எந்த கண்ணுக்காக போனானோ அந்த கண்ணையே கடைசியில் பிடுங்கி எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ தேவ சித்தம் நம் வாழ்க்கையிலே சிறந்தது, அதை பெற்றுக்கொள்ளணும்னா உலகத்தை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகம் என்று சொல்லும்போது உலகத்தின் காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதனால் இதில் ஒரு வைராக்கியமாய் நீங்கள் நின்றால் அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிற்காலத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் நல்லா இருக்கணும்னு போகிறவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவான். இப்போ ஒரு வைராக்கியம், என் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நான் தேவ சித்தத்தை தான் செய்ய வேண்டும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தேவ சித்தத்தை செய்யணும். அப்படி நிற்கும்போது கர்த்தர் சிறந்ததை தருவார். ரெண்டாவது காரியம், தேவ சித்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது, தன்னுடைய சித்தத்தை செய்ய ஒரு நாளும் தேவன் உங்களை வற்புறுத்த மாட்டார், நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறார். God will never compel you to do his will. He wants you to choose to do his will. எரேமியா 4:1 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேலே நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லலை அந்த இடத்துல, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் திரும்புப்பா. எப்படி சொல்லுவாங்க பாருங்கள், சில நேரத்தில் ரெண்டு விதமாக டீச்சர் பேசுவாங்க. ஒரு தடவை ஒரு விதமாக என்னன்னா, நீ இதை செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா உனக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே, அப்போ அந்த
பிள்ளைங்க அதை அடிக்க பயந்துட்டு செய்வாங்க. சில டீச்சர்ஸ் என்னன்னா சில இப்படி பேசுவாங்க, நீ செய்யலைன்னா செய்கிற செய்யலை ஊம்பா, நீ செய்யலைன்னா இனிமேல் உன்ட்ட கேட்கவே மாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே உணர்வு உள்ள இருதயம் உள்ள பிள்ளைங்க மழை மழை மழைன்னு அழுதுரும். அழுதுட்டு என்ன செய்யும், அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக என்ன செய்யணுமோ அந்த பிள்ளைங்க கரெக்டாக செய்வாங்க. ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறார், நான் ஒரு நாளும் அப்படியே உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே உன் கழுத்தை அப்படியே அழுத்தி நீ முழங்கால் போட்டே ஆகணும், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும், என் சித்தத்தின்படி செஞ்சே ஆகணும் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல் அப்படி யாருக்கு சொல்கிறாரோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கிட்ட. உண்மையாக நான் சொல்கிறேன், அது யார் தெரியுமா சொல்வார், ஆண்டவரோட க்ளோஸாக நடந்து 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 அவரோட நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படி விலகும் போது அப்படி சொல்லுவார், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விலகினா கூட டமால்னு அடி உள்ளோம். ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அவரோட நடந்ததுனால அவர் உறவை பெற்று கொண்ட பிறகு அப்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் பொதுவாக ஆண்டவர் என்ன செய்கிறாருனா, நீ தான் முடிவு பண்ணணும், உனக்காக நான் சிறந்ததை வச்சுருக்கிறேன், அதுக்குன்னு ஒரு பாதையை நான் வச்சுருக்கிறேன், அதில் சில பாடுகள்லாம் உனக்கு இருக்க தான் செய்யும், ஆனால் நீ அதில் கரெக்டாக நடந்தினா, என கீழ்ப்படிஞ்சு நடந்தினா முடிவில் உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நான் வச்சுருக்கிறேன், ஆனால் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், நீ தான் முடிவை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கிளியர், எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கு காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாக கூட சிலரோடு அந்த வார்த்தையை பேசுகிறார். நான் ஆவியில் உணர்கிறேன், நீ என் சித்தத்தை தெரிந்து கொள்ள முடிவெடுக்க வேண்டும். குழந்தை பிள்ளைங்க கிடையாது அங்கே உட்காந்துட்டு குச்சை வச்சுக்கிட்டு அதாமல் ஏன் ஏன் கை நீட்டுற மெய்யாவாளுக்கு ஏன் கையை நீட்டி பறிக்கிற கையை கீழே போடு கீழே போடு அப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். என்ன அப்படியா சொன்னார், ஆண்டவர் சொல்லிட்டார், பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்ற நாளிலே சாவி சாவீர்கள் பார்த்துங்க. பக்கத்தில் ஒரு தூதனையாவது போட்டிருக்கலாம்ல, குச்சை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ளாரே வரக்கூடாது. ஏன் வர்ற போ போ. நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவர் செய்வார்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் தீர்மானம் எடுக்கிற சுயசித்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தூதர்கள் மாதிரி நம்மளை படைக்கலை. நீ நீ எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவெடு, நான் சொல்கிறத நீ முடிவெடு, இல்லை நீ வேறு மாதிரி முடிவெடுத்தினா அதனுடைய விளைவை நீ தான் சந்திக்கணும், அதனால் நீ யோசித்து முடிவெடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வற்புறுத்தவே மாட்டார். திரும்ப சொல்கிறேன், அப்படி யாரையாவது ஆண்டவர் வற்புறுத்துறாருனா அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ப்ரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபம் பண்ணுது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆண்டவரே நான் விலகி போனால் அடித்தாது இழுத்து திரும்ப கொண்டு வந்துடுங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க தயவுசெய்து. சில நேரத்தில் முட்டி மோதி அழுது ஜெபம் பண்ணால் கூட உங்கள் சித்தத்துக்கு வெளியில் போகிறதுக்கு எனக்கே தெரியாமல் நான் ஜெபம் பண்ணால் கூட, முட்டி மோதி செவுத்தில் முட்டி மோதி மண்டையில் ரத்தம் ஒழுகுனா கூட நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, அமைதியெல்லாம் இருங்க ஆண்டவரே, எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவேன். ஆனால் நான் அன்றைக்கி செஞ்ச ஜபத்தை கத்தர் கேட்டார், அதுலேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா வேறு ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையில் முதல் மூணு ஜபம் முக்கியமானது இருக்கணும்னா இதை ஃபஸ்ட்டாக போட்டுங்க ஆண்டவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சிறு பிள்ளைகள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஆண்டவர் குச்சை வச்சு சொல்லிகிட்டே இருக்கணும், படிச்சியா கணக்கு போட்டியா மனப்பாடம் பண்ணியா அப்படி பரிசுத்தமாக இருக்கிறியா ஒழுங்காக இருப்பியா கீழ்ப்படிவியா நோ ஆண்டு அப்படி சொல்லுவியா சித்தத்தை செய்வியா நோ திரும்புகிறதற்கு நீ மனசாக இருந்தால் திரும்பு, உன் அறிவுறுப்பை நீ நீ எடுத்து போட்டினா இனி நீ அலைஞ்சி அலைஞ்சி திரிய மாட்ட, நீ இருக்கிற இடத்துக்குள்ளார நான் ஒரு அற்புதத்தை அனுப்புவேன். ப்ரைஸ் தி லார்ட். காட் வில் நெவர் கம்பல் அஸ், காட் வில் நெவர் கம்பல் அஸ். He wants you to choose. அவர் என்ன சொல்கிறார், அப்பா பிதாவே உங்கள் சித்தம் தான் நான் செய்யணும்னு விரும்புகிறேன், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்,
சந்தோஷமாக ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் சித்தத்தை விட்டு நான் கொஞ்சம் கூட விலகக்கூடாது. விலகுனா நான் அடிக்கணும்னா கூட அடிச்சிருங்க ஆண்டவரே, ஆனால் என்னை விட்டு போயிடாதீங்க, திரும்ப நான் அந்த சித்தத்தில் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி தான் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கு காலை வேளையில் அது உங்கள் ஜெபமாய் இருப்பதாக. சில நேரத்தில் சிலர்லாம் ஆண்டவரே சித்தத்தில் இல்லாதவெல்லாம் இப்படி நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன், அதனால் நான் கொஞ்சம் அப்படி போகலாமா, அப்படியெல்லாம் சிலருக்குள்ளார எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். இதெல்லாம் காரணம் என்னென்னா, இன்னும் முழுமையாய் ஒப்பு கொடுக்காதது தான். ப்ரேஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் என்னை வற்புறுத்தவே மாட்டார். நான் செய்யணும்னு அவர் விரும்புகிறார், நான் செய்யும்போது என்னை ஆசீர்வதிக்கிறார். சித்தத்தை விட்டு நான் வெளியே விலகவே கூடாது. ப்ரேஸ் தி லார்ட். ரைட். கடைசியாக வேதத்தில் தேவ சித்தத்திற்குரிய சில உதாரணங்கள். நம்ம எப்படி இருக்கணும், தேவ சித்தத்தில் இருக்கிறதுனா நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு உதாரணங்களை, சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். என் வேலையில் தேவ சித்தம் என்ன, என் கல்யாண விஷயத்தில் தேவ சித்தம் என்ன, இப்படி பல விஷயங்களில் தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வரணுன்னா, முதல்ல ஆண்டவர் சில காரியம்லாம் அவர் சித்தன்றதை ஏற்கனவே வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதை நாம் சரியாய் செய்தால் மற்ற காரியங்களில் தேவ சித்தத்தை நிச்சயமாய் தேவன் வெளிப்படுத்துவார். நான் சொன்னது கேட்டவங்க ஆமே சொல்லுங்கள். ஒன்று தெஸலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. 7 வாசிங்க. தேவன் தம் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் அதை சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே. இப்போ நான் சொல்லுங்க, நான் பரிசுத்தமுள்ளவனாக வேண்டும் என்பதே. இதை தினைக்கும் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நான் நேற்று விட இன்னைக்கு நான் எப்படி பரிசுத்தமானா இருக்கலாம் அப்படின்னா, நான் செய்கிற காரியங்களில் இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டிய காரியம் என்ன, தினைக்கும் யோசிக்கணும். எவ்ரி டே என்னுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கா, அதை நான் பரிசுத்தப்படுத்தணும். அப்போ இன்னைக்கு நான் பரிசுத்தப்படுத்தணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பரிசுத்தமானாக முடியாது, தேவ சித்தம் நிறைவேறாது. இந்த வாய் எவ்வளோ முக்கியமான அவயவமாக இருக்கிறது. நாவு காட்டை கொளுத்தும், ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும். தமிழில் சொல்லுவாங்க பழமொழி, தவளைத்தன் சில கெட்டு போனதுக்கு காரணம், கெட்டு போகிறதுனா என்ன, வாழ்க்கையில் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அவருடைய வாய். அவங்களே அவங்கள சபிச்சுப்பாங்க, அவங்களே அவங்க பிள்ளைங்களை சபிச்சுப்பாங்க, இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை அவங்க அதிகமாக பேசுவாங்க, வீண் வார்த்தைகளை வீண் பேச்சுகளை பேசுவாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வர முடியாது. வாய் அப்படி இருந்தால் தேவ சித்தம் நிறைவேறாது. இப்போ வாயை பரிசுத்தப்படுத்தணும், வாயை பரிசுத்தப்படுத்தணும். இந்த வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது, கணவன் மனைவிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறீங்க, மனைவி கணவனிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள், பிள்ளைகளிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறீங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள்,
ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம தேவ சித்தத்தை அறியவே முடியாது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து இருதயத்தை ஆராயும் போது, கத்தரிடத்தில் கேட்கும் போது கத்தர் வெளிப்படுத்துவார், இந்த பகுதியிலே உனக்கு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்கிறதே கேட்காம, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அந்த ஜெபம் கேட்கப்படாது. வேஸ்ட் ஆஃப் டைம், நேரம் வீணாகிறது தான். ஆனால் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கி நான் பரிசுத்தப்படுத்தணும், எதுலேருந்து என்னை பரிசுத்தப்படு. சங்கீத 19 சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒரு வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிக்கும் போது, அன்றியும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். கவனிங்க, எதுலேருந்து விளக்கி காரும்? துணிகரமான பாவங்களுக்கு. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, presumptuous sins. Presumptuous sins-னா என்னென்னா, secret sins, ரகசிய பாவங்கள். ரகசிய பாவம் எங்கே ஓடுது? இப்போ ஒருத்தவங்களை மனசிலேயே பொறாமப்பட்டா அவங்களுக்கு தெரியாது என்ன, அது பேர் தான் சீக்ரெட் சின். மனசில் செய்கிற, மனதளவில் செய்கிற பாவங்கள். சில சொல்லுவாங்க, நான் யாருக்குமே கெடுதி செஞ்சது கிடையாது. செய்கிறது மாத்திரம் இல்லைங்க, யோசித்தாலே பாவம் தான், யோசித்தாலே பாவம் தான். சங்கீதக்காரன் சொல்கிறாரு தாவீது, ஆண்டவரே நான் அறிக்கை செய்ய வேண்டிய பாவப்பட்டியலில் ஒன்று இருக்குது, துணிகரமாக நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், என் மனசில் அவ்வளோ இருக்குது சரக்கு. அந்த மனசும் எங்கள் ஊர் கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியும் ஒன்றா மாதிரி தான் இருக்குது. அந்த மனசு சுத்தமாகணும். அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா, அந்த பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிற. இப்போ வாயில் பரிசுத்தம், மனசில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம். மேட்டிமையான பார்வை இருக்கக்கூடாது, அசுத்தமான பார்வை இருக்கக்கூடாது, அசுத்தமானதை பார்க்கக்கூடாது, கைகளில் பரிசுத்தம், ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். அதுதான் தேவ சித்தம். இதை கரெக்டாக செஞ்சாலே உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியங்களில் தேவ சித்தம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார், நிறைவேற்றுவார். ப்ரேஸ் தி லார்ட். இது தேவசித்தம். அதுபோல் இன்னொரு தேவசித்தம், 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ராமன் சொல்லாமா? இன்னொரு தேவசித்தம்னா, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோத்திரம் செய்யணும். ப்ரேஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு போகிறீங்க, ஒரு காரியம் ஆகணும்னு போகிறீங்க, அந்த காரியம் ஆகலை, மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்லணும்? ஏன் ஆண்டவரே அப்படி புலம்பக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, என்ன சொல்லணும்? சோத்திரம் ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக. முதல்ல வேதனை தான் வரும், முதல்ல ஏமாற்றம் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உடனே என்ன சொன்ன ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் ரொம்ப சில காரியங்களுக்காக பிரயாசப்படும், எப்படியாவது இந்த நாளில் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி சில நம்ம ஜெபம் கூட பண்ணி, ஜெபம் பண்ணணும் கட்டாயமாக, ஜெபிக்கணும். அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கடைசியில் அதில் ஒரு தடை வருதுன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக அதுக்காக நம்ம சோத்திரம் தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு, கர்த்தர் அந்த காரியத்தை ஒரு மகிமையாக அதுக்கு பிறகு அவர் செய்து முடிப்பார்.
ப்ரைஸ் லார்ட். அதனால் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, தொட்டால் சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு பாருங்க, எத்தனை பேர் தொட்டு பார்த்துருக்கீங்க? தொட்ட உடனே மூடிடும் அப்படியே இந்த இலைகள். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு ஒரு காரியத்தை கரெக்டாக செய்யணும். செய்யும்போது ஆயத்தம் பண்ணி செய்யணும். செய்யும்போது அதில் ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அந்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் கத்தர் சிறந்ததை, அவர் வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கு தருவார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுசோந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, வேதனை அடைந்து அப்படியே நின்றக்கூடாது, புலம்பக்கூடாது. ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம். சில நேரத்தில் மனசு கஷ்டமாக தான் கஷ்டமாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, கஷ்டமாக கூட இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாயில் ஸ்தோத்திரம் வருவதாக. உள்ளத்தில் உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், தேவ சித்தத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், நல்ல வேலைப்பா தடை வந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உதாரணங்களை, என் நிறந்த உதாரணங்களை நான் சொல்ல முடியும், ஆனால் அதுதான் உண்மை. கடைசியாக ரெண்டு பேதரும் தேவ சித்தத்தில் மற்றொரு காரியம். ரெண்டு பேதரும் 3:9 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். விரும்புகிறார்னா சித்தம் உள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் விருப்பம் ஒருத்தவங்க கூட கெட்டு போயிடவே கூடாது, ஒருத்தவங்களும் நரகம் போயிடக்கூடாது. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா மற்றவங்க ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறும்போது, ஆத்தும பாரம் உடையவர்களாய் மாறும்போது நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தமது சித்தத்தை நிறைவேற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு விருப்பம் என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆண்டவர் அறியாமல் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையின் முடிவு அந்த ஆத்துமா பாவ மன்னிப்பு பெறலன்னா உலகத்திலையும் நிம்மதி கிடையாது, பாதாளத்திலையும் அது வேதனையான காரியம். ஆனால் ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு ஒரு மனிதனுக்காய் தன் இரத்தத்தை சிந்தி பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. அதனால் ஆத்தும பாரம், ஆண்டவரை பற்றி நான் யாருக்காக சொல்லணும், மற்றவங்களுக்காக நான் செபிக்கணும், மற்றவர்களுக்காக நான் பாரப்படணும். அந்த பிரயாசம், அந்த பாரம் இருந்துச்சுன்னா, அதை அந்த செயல் இருந்துச்சுன்னா, அத்தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தமது சித்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இவைகள் அடிப்படையான காரியங்களாக இருக்குது. பரிசுத்தமாக இருக்கிறது தேவ சித்தம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம், அதுபோல் ஆத்தும ஆதாயம் செய்வது தேவ சித்தம். இந்த 3 காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் மற்ற காரியங்களிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், வெளிப்படுத்துவார். அதனாலே இந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கடங்களில் எழுமி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா.
Thank you, Father. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சித்தம் தான் சிறந்த சித்தமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் வேறு எதுவும் அதற்கு ஈடு இணையாகவே முடியாது, முடியாது, முடியாது. தேவன் ஒரு நாளும் அவர் சித்தத்தை செய்ய வற்புறுத்தவே மாட்டார். ஓ ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்துல பேச ஆரம்பிங்க. வசனத்தை கேட்டிருக்கிறீங்க, அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து இப்போ எல்லாரும் அவரவர் தேவனோடு இந்த நேரத்தில் பேசும்படியாக ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்கள் சித்தந்தான் என் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, சிறந்த திட்டத்தை நீர் எனக்காக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த உலகம் எனக்கு வேணான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாஷங்கள், இந்த உலகத்தின் ஆண்டவரே உறவுகள், ஆண்டவரே எனக்கு வேணாம், எனக்கு நீர்தான் வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு குழந்தையை போல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு இந்த நாளிலே ஒரு உறவு கொள்ளுங்க, ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. அப்பா, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையின் பாக்கியமாக இருக்கட்டும் ராஜா, இருக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்போ கடந்து வருகிற நேரமாக இருக்கிறது. ஆகையினால் அப்படியே பேச தொடங்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகாரியா ராபாரியா. நன்றி, 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 நன்றி. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இன்று என்ன பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே? நான் இன்னும் அதிகமாய் உம்மில் அன்பு கூற வேண்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எதை ஆவியானவர் உணர்த்துறாரோ, இரக்கம் இல்லாமல் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு பிடுங்குங்க, அந்த முள்ளை பிடுங்குங்க. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.